அரசியலில் களமிறங்க ஆயத்தமாகிறாரா நடிகர் விஜய்? பல அதிரடி திருப்பங்கள் நிகழுமா? அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். நடிகர் விஜய் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகராக விளங்கி வருகிறார். இவர் எப்போது அரசியலுக்கு வருவார் என லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது விஜய் மக்கள் இயக்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை தன்னுடைய பணியூர் இல்லத்தில் நடிகர் விஜய் சந்தித்தார். அதில் திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் நிர்வாகிகளிடம் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும், வழக்கமாக தன்னிடம் இருந்து வரும் உதவிகள் தொடரும் என்றும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக செய்யும் தொழிலில் கவனம் செலுத்தி பெற்றோரை கவனமாக பார்த்துக் கொள்ளவும் நடிகர் விஜய் அட்வைஸ் செய்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜயின் தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர், விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு தேவைப்படும் போது அரசியல் கட்சியாக மாறும், மக்கள் விருப்பப்படும் போது மாறும், மக்கள் கூப்பிடும் போது நாங்கள் வருவோம், நாங்களாக வந்து மக்களை கூப்பிடுவதை விட மக்கள் வா என்று கூப்பிடும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் என்று கூறினார். விஜய் நடத்தும் ஆலோசனை கூட்டங்கள், அடுத்த கட்ட நகர்வின் பேச்சு ஆகியவை விஜய் விரைவில் அரசியலுக்கு வருவார் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.